Oh. Mm -hmm. இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாஸில் தமிழ் புத்தாண்டுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய பருப்பு போலி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுலில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுவுமே வந்து நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே வந்து இதை பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடாதீங்க இந்த மாதிரி வந்து ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் இதையும் சேர்த்துட்டு நல்லாவே வந்து கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு நல்ல ஒரு ஒன் ஹவர் நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் ஸோ அடுத்து தான் நம்மளோட கடலைப்பருப்பு நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான வந்து மெஷர்மெண்ட் ஒரு கப் அளவுக்கு மைதாக்கம் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஸோ இதை வந்து நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தேர்ட்டி டு சிக்ஸ்டி மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லாவே வந்து ஊறியிருக்கு இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி விடும்போது நல்லாவே வந்து ஊறியிருக்கு பாருங்கள் இதை வந்து ஒரு குக்கரில் வந்து நல்லா தண்ணி முக்கிற அளவுக்கு வந்து சேர்த்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் அளவுக்கு வந்து நல்லா வந்து குழஞ்சி போகிற மாதிரி வந்து நம்ம வேக வச்சு எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கையில் அமைத்துனா எவ்வளோ நல்லா வந்து வந்திருக்கு பாருங்க ஸோ இதில் வந்து தண்ணி எதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மிச்சமாகவே இல்லை ஸோ தண்ணி வடிகட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து மையாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நல்லாவே வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா நான் இங்கே ஒரு அளவுக்கு வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஒரு கப்ப அளவுக்கு வெள்ளத்தை வந்து நான் ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை வந்து நம்ம நல்லாவே வந்து கரைச்சி விட்டுக்கலாம் ஸோ வெள்ளத்தில் வந்து அழுக்கு இருந்ததுன்னா நம்ம வந்து வெள்ளத்தோட தண்ணி வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு நல்லாவே வந்து இது கலந்து விட்டுக்கலாம் வெள்ளத்துக்கு வந்து பாகு கன்சிஸ்டன்சி எல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தேவை கிடையாதுங்க இந்த போலி பண்ணுறதுக்கு ஸோ பிகினர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஜஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி கொதித்து வந்தாலே போதும் ஸோ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வாசனைக்காக வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நெய் ரொம்பவே முக்கியம் சொல்லலாம் தான் வந்து நம்மளோட போலி வந்து நல்லாவே வந்து சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்போட மாவு இருக்கு இல்லையா ஸோ அந்த மாவை வந்து சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து நல்லாவே வந்து இதை கலந்து விட்டுக்கலாம் ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா அந்த பாகு பார்த்திங்கன்னா இறுகி போயிடும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து இதை நம்ம வந்து ஆற விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்ல கையில் வந்து பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வந்திருக்கு ஸோ இதை வந்து இந்த மாதிரி நல்ல பால் மாதிரி வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி நான் மிச்சருக்கு எல்லா மாவுலேயும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ நான் இங்கே வந்து ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன் ஸோ இந்த பட்டர் ஷீட்டில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து பட்டர் ஷீட் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஷீட் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து உப்பி வந்திருக்கு நல்லா ஸ்ட்ரெட்சியாக இருக்குது நல்லா இப்படி இழுத்தாலே நல்லாவே இழுக்க வருது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில்தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவு பார்த்திங்கன்னா இருக்கணும் ஸோ இதை பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம் இந்த பட்டர் ஷீட் இருக்கு இல்லையா ஸோ அது மேலே வந்து வச்சுட்டு கையிலையே வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நல்லாவே வந்து இதை தட்டி விட்டுக்கலாம் எண்ணெயில் நெய் வந்து கையில் தட் தடவிக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும் ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டுனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பருப்பு உருண்டை இருக்கு இல்லையா ஸோ அந்த உருண்டையும் வந்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி சைட்ஸில் இருக்க அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்று சேர்த்துட்டு எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற மாவு இருக்குது இல்லையா ஸோ அந்த எக்ஸா இருக்கிற மாவு வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லாவே வந்து அழுத்தி விட்டுக்கலாம் இப்போது இதை பார்த்திங்கன்னா வந்து நம்ம கையிலே லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு மேலேனா இன்னொரு பிளாஸ்டிக் ஷீட் வந்து வச்சுக்கிறேன் பிளாஸ்டிக் ஷீட் இல்லைன்னா நீங்கள் வந்து பட்டர் ஷீட் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுட்டு இந்த மாதிரி கையிலே வந்து நல்லாவே வந்து நம்ம தட்டி விட்டுக்கலாம் ஸோ பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டை இருக்கு இல்லையா ஸோ அதில் கூட வந்து தரட்டுவாங்க ஸோ அதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா ஷேப்பும் பார்த்திங்கன்னா ஈவனாக வராது ஸோ நீங்கள் இந்த மாதிரி கையில் பண்ணும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவனாக வரும் பாருங்க இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம ஷீட் எடுத்துகிட்டு தவால வந்து நான் ஆல்ரெடி வந்து நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம மெதுவாக இந்த பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு அழகாக வந்து வந்துடும் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஷீட் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா பிளாஸ்டிக் ஷீட் வந்து நம்ம தவால் வந்து கொஞ்சம் பட்டா கூட வந்து அது மெல்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பட்டர் ஷீட்டே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் மேலே வந்து நெய் கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நெய் வந்து நல்லாவே வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இது ஒன் சைடு பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு சைடும் பார்த்திங்கன்னா நெய் வந்து மேலே வந்து நல்லா ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இதை நல்லா வேக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லாவே சாஃப்டாக அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக நம்மளோட பருப்பு போலி வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நல்லாவே வந்து வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் ஸோ இதே மாதிரி இன்னொரு போலி வந்து நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்றதை காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மைதா மாவை வந்து வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து பருப்பு உருண்டை வச்சுட்டு இந்த சைட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒன்று சேர்த்துக்கலாம் ஒன்று சேர்த்துட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த எக்ஸாக இருக்கிற மாவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து கையிலே வந்து நல்லாவே வந்து தட்டி விட்டுக்கலாம் நல்லா தட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை பட்டர் ஷீட்டோ வந்து சேர்த்துட்டு இதை வந்து கையிலே வந்து நல்லா வந்து ஒரு ரவுண்டாக வந்து நம்ம தரட்டி விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு வந்து மெல்லிசாக தரட்டுறீங்களோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்மளோட பூலி ஸோ இந்த மாதிரி நல்ல கையிலே வந்து மெல்லிசாக தரட்டினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க தவாவில் பார்த்தீங்கன்னா வந்து சுட்டு எடுக்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் ஸோ இதுக்கு வந்து நம்ம கடைக்கு போய் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது இனிமேல் உங்கள் வீட்லேயே வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பருப்பு போலி வந்து சூப்பராக ரெடி பண்ணலாம் பருப்பு போலி மட்டும் இல்லைங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் போலி வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி என்னோடய சேனலில் வந்து நான் போலி ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க ஸோ இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நெய் வந்து நல்லாவே வந்து ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நெய் நல்லா ப்ரெஷ் பண்ண விட்டதுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு பக்கமும் வந்து நல்லாவே வந்து குக் பண்ணணும் ஸோ இந்த போலி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும் ஏன்னா வந்து நம்ம நெய் அப்ளை பண்ணுற வாசி வந்து இது ஹார்டே வந்து உங்களுக்கு ஆகாது ஸோ சாப்பிட்றதுக்கும் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ வயசானவங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாகவே வந்து இதை சாப்பிட்லாம் ஸோ சுகர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டை டேஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நார்மலான கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பட் வந்து உங்களுக்கு வந்து சர்க்கரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டது அப்போ நீங்கள் வந்து வெள்ளம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமே வந்து நம்மளோட போலி வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலியெல்லாம் வந்து விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க பட் இதில் வந்து நீங்கள் வந்து நெய் எல்லாம் ஆட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்மளோட பருப்பு போலி தமிழ் புத்தாண்டுக்கு ரொம்பவே சூப்பர் அண்ட் ஸ்பெஷலாக வந்து ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க